மற்றும் கீழே கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று இப்ப அத நாலு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து முத டூ மார்க் மாதிரி செஞ்சுக்கலாம் முத இந்த குறி என்ன அப்படின்றது உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க குறிகள்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த குறிக்கு பேர் என்ன தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட் இது என்னது உட்கணம் இது என்னது தகு உட்கணம் அல்ல சி போட்டு இப்படி போட்டா என்ன தகு உட்கணம் அல்ல அடுத்தது இது என்னது உட்கணம் அல்ல இங்க கொடுத்துருக்காங்களா அப்ப இது என்னது தகு உட்கணம் தகு உட்கணம் தகா உட்கணம் படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்குதா என்னது கொடுக்கப்பட்டுள்ள கணம் அதுவே என்னது அதுக்கு ஒரு தகா உட்கணம் மத்ததெல்லாம் என்னது தகு உட்கணங்கள் இப்ப இதுல நாலு உறுப்பு இருந்துச்சுன்னா இந்த நாலு இந்த நாலு உறுப்புமே ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணம் வந்து அதுக்கு அது ஒரு உட்கணம் இல்லையா வெற்று கணமும் அந்த கொடுக்கப்பட்டுள்ள கணமும் ஒரு உட்கணமா வரும் அப்ப அந்த கணமே வரும்போது அது என்னது தகா உட்கணம் மத்ததெல்லாம் என்னது தகு உட்கணம் இப்ப இது எப்படி மிஸ் கண்டுபிடிக்கணும்னா முத டூ மார்க் மாதிரி செஞ்சு பழக அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியா செய்யணும்ன்றதையும் தரேன் முதல் இதை எடுத்துக்கலாம் முத என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராசி புரியாக்கணா ஏ கிராசி அதுவும் பாருங்க இங்க கொடுத்திருக்கிறாங்க கிராஸ் ஏ கிராஸ் பின்னா எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வரிசை ஜோடிகளா எழுதணும் பாருங்க ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி ஏ ஆனது ஏயின் உறுப்பு பி ஆனது பியின் உறுப்பு என இருக்கும் இதனை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம் சோ இதுதான் கார்டீசியன் பெருக்கல் புரியுதுங்களா அப்ப என்ன எழுதணும் வரிசை ஜோடிகளின் கணமா எழுதணும் ஏ என்ன இருக்குது ஒன்னு ரெண்டு இல்லையா புரியுது அடிக்கணு ஒன்னு ரெண்டு க்ராஸ் சி கணம் என்ன இருக்குது 5 6 இப்ப இது என்னவா எழுதணும் வரிசை ஜோடிகளின் உடைய எழுதணும் முத 1 ஓட 5 1,5 மறுபடியும் இந்த 1 ஓட 6 அப்போ 1,6 அடுத்து 2 ஓட 5 2,5 அடுத்தது இந்த 2 ஓட 6 2,6 அதே மாதிரி இது கரெக்ட்டா அப்படின்றத பாக்கறதுக்கு புரியுதுங்களா பாருங்க இங்கே இருக்குது பாருங்க

புரிதடிக்கணும் இதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் இடாக்கன்னா இதெல்லாம் புரிதலுக்காக மிஸ் ஒன் மார்க்குக்கு ஆக்சுவலா இதுவே செய்ய தேவையில்லை இது டைரக்டாவே கண்டுபிடிக்க முடியாது மாதிரி இப்படி செய்யணும் இதெல்லாம் கத்துக்கும் நிறைய கான்செப்ட சொல்லி சொல்லி பார்த்து கத்துக்கும் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பி கிராஸ் டி அடுத்தது என்ன அடிக்கணும் பி கிராஸ் டி பி கணம் என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அடுத்தது கிராஸ் அடுத்தது என்னது டி கணம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்ப இதுல எத்தனை உறுப்பு இருக்குது நாலு உறுப்பு இருக்குது புரியுதா இதுல எத்தனை உறுப்பு இருப்பு நாலு இதுல எத்தனை உறுப்பு உறுப்பு இருக்குது நாலு அப்ப எத்தனை நன்னாங்கு பதினாறு அப்ப எத்தனை வரிசை ஜோடிகள் இதுல இருக்கும் பதினாறு வரிசை ஜோடிகள் இருக்கும் இப்போ முதல் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ஒன்னை எடுத்துக்கிறோம் இந்த ஒன்னை இந்த நாலு உறுப்போடையும் ஜோடிப்படுத்து அப்போ ஒன்னு கமா அஞ்சு ஒன்னு கமா ஆறு ஒன்னு கமா ஏழு ஒன்னு கமா எட்டு சரியா அடிக்கன்னு அதே மாதிரி அடுத்தது ரெண்டு எடுத்துக்கிறோம்

நாலு நாலு சாரிட நாலு அம்மா அஞ்சு அடுத்தது ஆறு அடுத்ததுமா ஏழு நாலுக்கமா எட்டு பாருங்க எதுக்கு இந்த நம்பர் சொன்னேன்னு தெரியுதா இப்ப எண்ணி பாரு கரெக்டா வரும் ஒரு ரெண்டு முன்னாங்கு நன்னாங்கு ரைட்டா பதினாறு வருது அப்ப உன்னுடைய புரியுதுங்களா முத இதை செக் பண்ணிடலாம் இது வர்றதுனால உனக்கு அட்வான்டேஜ் இதை என்ன பண்ணிக்கலாம் நீ செக் பண்ணிடலாம் இத பார்த்த உடனே சொல்லிடலாம் A cross B ஆனது B cross D னுடைய உட்கணம் அது என்னது தகு உட்கணம் பாருங்க இது எத்தனை எண்ணிக்கை இருக்குது பதினாறு இருக்குதா இதனுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு நாலு அப்ப இது என்ன உட்கணம் தகு உட்கணம் ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டினுடைய தகு உட்கணம் அப்ப என்ன ஆன்சர் நமக்கு ஆ இது ஆன்சர் சரியாடி கண்ணு இது மூணையும் நம்ம அதனால இப்ப சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ன்றதுனால நம்ம இதோட நிறுத்துறோம் இல்ல அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் இப்ப ஏ க்ராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம் பி க்ராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இந்த ரெண்டுமே டாலி ஆகுது அதுலயே இது இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ க்ராஸ் பி வேணும்னா ஒருவேளை வரல இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல இல்ல அப்படின்னாலும் அடுத்தது நீ கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பின்னா என்னது ஏன்னா ஒன்னு கமா ரெண்டு பி ஏன்னா ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு சரியடி கண்ணு ஆக்சுவலா கண்டுபிடிக்க தேவையில்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கறதுக்காக நான் இப்ப அத சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது ரைட்டா இப்ப இது என்னது ஒன்னோட இந்த நாலு உறுப்பும் அப்போ ஒன்று கமா ஒன்று ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு ஒன்று கமா நாலு அடுத்த என்ன இந்த ரெண்டோட இந்த நாலு உறுப்பின் ஜோடிப்படுத்தணும் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா நாலு சரியா டி கண்ணு இப்போ ஏ கிராஸ் பி அடுத்தது என்ன வேணும் ஏ கிராஸ் டி ஏன்னா ஏ கிராஸ் டி டி கண்டுபிடிச்சாலே ரெண்டு ஒண்ணு நம்ம பார்த்துக்கிறோம் அதையும் ரைட்டா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ கிராஸ் டி ஏகணம் என்ன ஒன்னு கமா ரெண்டு டி என்னது அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே மாதிரிதான் இப்ப பாருங்க இது ரெண்டா இங்க கிராஸ் போட்டுக்கணும் ரைட்டா இது ரெண்டா நாலா ரெண்டாங்க எட்டு எட்டு உருப்பு வருதா இல்லையான்னு பாரு வருதா அப்ப கரெக்ட் ஒண்ணு அதே மாதிரிதான் இங்க இங்க ரெண்டா இங்க நாளா பேத்தர உருப்பு வரணும் எட்டு உருப்பு வரணும் அதே மாதிரி ஒன்ன இந்த நாலு உருப்போட வரிசை ஜோடி பண்ணு ஒன்னு கமா அஞ்சு அடுத்தது என்னது ஒன்னுக்கமா ஆறு அடுத்தது என்னது ஒண்ணுக்கமா ஏழு ஒண்ணுக்கமா எட்டுது பாருங்க இப்ப இதுல பாருங்களே இது சூட் ஆகாது இப்ப இது எப்படி மிஸ் ஆச்சு இது என்ன மிஸ் சூட்ட பாருங்க ஒண்ணு கமா வரிசை ஜோடி அது இதுல இருக்குதா இல்ல ஆனா இங்க பாருங்க ஒண்ணுக்கமா அஞ்சா இங்க ஒண்ணு கமா அஞ்சு வருதல இருக்கு இங்க ஒண்ணுக்கு அம்மா அஞ்சு இங்க ஒன்னு கமா அஞ்சு வந்திருக்கா அடுத்த ஒண்ணுக்கமா ஆறு ஒண்ணுக்கமா ஆறு அடுத்த என்னது ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஆறு ரெண்டு கமா ஆறு அப்ப கரெக்டா தகு உட்கணமா இல்லையா புரியுது அடிக்கணு சரி மிஸ் இது எப்படி மிஸ் இப்படி எல்லாம் செய்யாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனி ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த ஆதி என் இருக்குது இல்ல இந்த ஆதி என்ன இங்க பாருங்க பி கிராஸ் ஜியா பி எது இது நாலு டி என்ன நாலு அப்ப நன்னாங்க என்ன பதினாறு அது ஒண்ணு அடுத்தது ஏ கிராஸ் சி இங்க என்ன ரெண்டு இங்க ரெண்டு 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 என்ன நாலு அப்ப இது சின்னதா இருக்கு இது பெருசா இருக்கு சரி சின்னது பெருசுன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா உறுப்புகளை பாருங்க இங்க பாருங்க ஏல என்ன உறுப்பு இருக்குது ஒன்னு கமா ரெண்டுன்னு இருக்குது பீலி என்ன இருக்குது ஒன்னு கமா ரெண்டுன்னு இருக்குது புரியுதுங்களா இங்க பாருங்க ஏல என்ன உறுப்பு இருக்குது ஒன்னு கமா ரெண்டு பீல என்ன உறுப்பு இருக்குது ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு ரைட்டா அடுத்தது நல்லா கவனிங்க இந்த இடத்துல என்னன்னு ஏ கிராஸ் டி இதுல வந்து நம்பரை வச்சு இத கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது ஏ கிராஸ் சி அப்படின்னா நல்லா கவனிக்கணும் எத்தனை வரும்னு சொன்னோம் நாலு பிக்ராஸ் டி எத்தனை வரும்னு சொன்னோம் பதினாறு அடுத்தது உறுப்புகள் பாரு ஏன்னா வெறும் எண்களை மட்டும் வச்சு சொல்ல முடியாது உறுப்பு இதுல வரணும் இப்ப இங்க என்ன வந்திருக்குது ஏ கிராஸ் சி அப்ப ஒன்னு நல்லா கவனிங்க

கிடையாது அதனால தனியா எடுத்து எழுதிக்கோ நீ மறுபடி கூட ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு சி என்ன அஞ்சு ஆறு இப்படி எழுதிக்கும் அடுத்து என்னது பி என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு புரியுதா அடுத்தது டி என்ன அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுல எத்தனை வரிசை ஜோடி வரும் ரெண்டு ரெண்டு நாலு வரிசை ஜோடி வரும் இதுல எத்தனை வரிசை ஜோடி வரும் பதினாறு வரும் அப்ப கண்டிப்பா வந்தா இதுதான் இதனுடைய தகு உட்கணமா வரும் அடுத்தது உட்கணமா இல்லையான்றதையும் முத பாரு இப்ப நம்பர் இப்போ ஒன்னோட நம்ம பேர் பண்ணும்போது அஞ்சும் ஆறும் வருது அது மாதிரி ரெண்டோட பேர் பண்ணும்போது அஞ்சும் ஆறும் வருது இந்த வரிசை ஜோடி இதுக்குள்ள அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இருக்குது இங்க பாருங்க ஒன்னு அஞ்சு ஒன்னு ஆறு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு வந்துருச்சா அடுத்தது என்னது ஒன்னு ஆறு ஒன்னு ஏழு அது நமக்கு தேவையில்லை இந்த வரிசை ஜோடி இதுக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ண உடனே ஆன்சர் என்ன சொல்லிடலாம் இருக்குது இன்னொன்னு தகு உட்கணம்னு எதை வச்சு சொல்லிடலாம் நீங்க இந்த ஆதி எண்ணை வச்சு சொல்லிடலாம் ஏன்னா இதுல பதினாறு வருது இதுல நாலு வரிசை ஜோடி வருது சரியாடா கண்ணா இந்த நாலு வரிசை ஜோடி இந்த பதினாறு வரிசை ஜோடிக்குள்ள இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க புரிஞ்சுதா வெரி குட் யூ அதனால இத்தனையும் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல இது ஆனா டூ மார்க்குக்காக செஞ்சு பழகணும் அதுவும் பழகும் போது என்னன்னா இது வரைக்குமே நமக்கு போதும் ஆக்சுவலா ரைட்டா இது தேவையே கிடையாது ஏன்னா இதுலயே ஆன்சர் வந்துருது நமக்கு இந்த நாலு வருஷம் ஜோடி இதுக்குள்ள வந்துருதுன்னு அதனால என்னால இப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்ற குழந்தை வேக வேகமா இதை செஞ்சு கூட கண்டுபிடிச்சுக்கலாம் கொஞ்சம் போட்டி தேர்வுகள்லாம் வரும்போது இது மாதிரி செய்ய